ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். நம் இடது கையில இந்த சின்னத்தை வரைந்து கொண்டால் நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரமானது மென்மேலும் பெருகத் தொடங்கும் என்கிறது சாஸ்திரம். என்ன சின்னத்தை வரைந்து கொள்ள வேண்டும், அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை ஈர்க்கும் தன்மை நம்மளுடைய இடது கைக்கு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல சக்தியை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கை தான் வலது கை. அதனால தான் மற்றவர்களை ஆசீர்வாதம் செய்வதற்கு நம்ம வலது கையை பயன்படுத்துகிறோம். இந்த இடது கையில இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துடைய சக்தியானது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிக்கட்டு பகுதியில தான் இருக்கும். மணிக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நம்ம கை கடிகாரம் கட்டக்கூடிய இடம். நம் வாழ்க்கையானது ரொம்பவே சிறப்பாக இருக்கணும், பண வரவானது இருக்கணும், பொருளாதாரத்துல எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது, மன அமைதி இருக்க வேண்டும், வாழ்க்கை ரொம்பவே சுலபமாக இருக்க வேண்டும். இப்படி நம்ம நினைத்தோமே என்றால் நம் உடம்புல இருக்கக்கூடிய மூலாதார சக்கரமானது சீராக இயங்க வேண்டும். இப்படி இந்த மூலாதார சக்கரத்தை சீராக இயக்கக்கூடிய சக்தியும் நம்ம மணிக்கட்டுல தான் இருக்கு. அதனால தான் அந்த மணிக்கட்டு பகுதியில நம்ம கை கடிகாரத்தை கட்டுகின்றோம். இந்த கை கடிகாரமானது அந்த மணிக்கட்டிற்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால அந்த மூலாதார சக்கரமானது சீராக இயங்குவதற்கு வழிவகை செய்கின்றது. அதனால எப்பொழுதுமே நீங்க கை கடிகாரம் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா, அது இடது கையில அந்த மணிக்கட்டு பகுதியில கட்டுவதுதான் ரொம்பவே சிறப்பானது. சரி, இந்த மணிக்கட்டு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ரொம்பவே சிறப்பான இடம், ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த இடத்துல பச்சை நிற மையால் ஒரு ஸ்வஸ்திக் வரைந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில வரக்கூடிய பண கஷ்டம் படிப்படியாக குறைந்து பொருளாதாரமானது மென்மேலும் பெருகத் தொடங்கும். இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நல்ல சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த பச்சை நிற ஸ்வஸ்திக் சின்னத்திற்கு இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா இடது கையில ஸ்வஸ்திக்க பச்சை குத்தி இருப்பாங்க. ஆனா அது காலப்போக்கில் மறைந்து போனது. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த பச்சை குத்தக்கூடிய பழக்கம்லாம் இல்லை, வலிக்கும் அப்படின்ற ரொம்ப பயப்படுபவர்கள் ஒரு பச்சை நிற மையால் உங்களுடைய மணிக்கட்டோட உள்பகுதி, வெளியில கிடையாது, அதாவது நம்ம வாட்ச் வந்து கட்டுவோம் இல்லையா அந்த இடத்துல கிடையாது, நரம்புகள் இருக்கக்கூடிய உள்பகுதியில மணிக்கட்டு பகுதியில நம்ம ஒரு ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்து கொண்டு நம்ம தினந்தோறும் அதை தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பொருளாதார நிலையில நல்லதொரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா இந்த வரையக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னமானது இந்த பிரபஞ்சத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நல்ல சக்திகளை ஈர்த்து நமக்கு கொடுக்கும். அப்ப நல்ல சக்திகள், பாசிட்டிவ் எனர்ஜி எப்பொழுதுமே நமக்கு சுத்தி இருக்கு, நமக்குள்ளும் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எந்த காரியத்தை தொட்டாலும் அது கண்டிப்பாக வெற்றி அடையும். வாழ்க்கையில தோல்வி என்பதே இருக்காது. எந்த சுபகாரியத்தை நம்ம தொடங்கினாலும் அது நல்லபடியாக முடிவதோடு வாழ்க்கையில மென்மேலும் அடுத்த நிலையை அடைவதற்கு இந்த சின்னம் நமக்கு உதவியாக இருக்கும். எப்பொழுதுமே இந்த ஸ்பெசிபிக் சின்னத்தை அதனாலதான் நம்ம வீட்டு வாசல் தலைவாசல்ல ஒட்டி வைத்திருப்பார்கள். இது நல்ல ஆற்றல்களை ஈர்த்து தரக்கூடிய தன்மை கொண்டது. அதனால அந்த வீட்டிற்கு நல்ல ஆற்றல் வர வேண்டும், கெட்ட சக்திகள் எதுவுமே நெருங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வீட்டு தலைவாசல்லே இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்து வைத்திருப்போம். அதே போல ஒரு தொழில் லாபகரமாக இருக்க வேண்டும், கல்லாப்பெட்டி இருக்கக்கூடிய இடம் எப்பொழுதுமே நிரம்பி இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த இடத்துலையும் மஞ்சளால் ஸ்வஸ்திக் வரைஞ்சிருப்போம். இப்படியாக இந்த ஸ்வஸ்திக் சின்னத்திற்கு
ஒரு தனியான ஒரு சிறப்பு இருக்கு. அதுவும் பச்சை நிறத்தால் நம்ம ஸ்வஸ்திக் நம்ம உடல்ல அந்த மணிக்கட்டு இருக்கக்கூடிய இடத்துல வரைந்து கொண்டோமே என்றால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு செல்வதற்கு இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பெரிதும் உதவியா இருக்கும். அதனால தொடர்ந்து இதை செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண்பீர்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.